வணக்கம். வேர்ல்ட் இன்றுக்காக நான் லிஷா. நீங்கள் ஒரு சீன பிரஜையாக இருந்து சீனாவை விட்டு வெளியே போவதற்காக விமான முன்பதிவு செய்திருந்தால் சீன காவல்துறையிடம் இருந்து உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வருவது 100% உத்தரவாதம் என்று இப்போது கூறப்படுகின்றது. சீனாவில் வசிக்கும் அனைவரும் அவரவர் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் தம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது நீண்ட காலமாக உள்ள நடைமுறை. சீனாவில் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் கொண்டு வரப்பட்ட புதிய சட்டத்தில் அங்கு இயங்கும் விமான நிறுவனங்கள் சீனாவுக்கு வெளியே போகும் பயணிகள் பற்றிய விவரங்களை சீன அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். இதனால் சீன பிரஜை ஒருவர் நாட்டை விட்டு வெளியே போகிறார் என்ற தகவல் உடனடியாகவே அந்த நபர் வசிக்கும் நகரத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டு விடும். விமானத்தில் பயணிக்க முன் பதிவு செய்திருந்த பயணி பயணம் செய்வதற்கு முதல் நாள் சீன காவல்துறையிலிருந்து தொலைபேசி அழைப்பு போய்விடும். என்ன காரணத்துக்காக அவர் பயணம் செய்கிறார், எந்தெந்த நாடுகளுக்கு அவர் போக போகிறார், எப்போது மீண்டும் சீனாவுக்கு திரும்பி வருவார் என்ற விவரங்கள் எல்லாம் கேட்கப்படுகின்றன. குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு அவர் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் அங்கு பயணம் செய்வதற்கான காரணம் என்னவென்று விசாரிக்கிறார்கள். இந்த புதிய நடைமுறைக்கு காரணம் சீன பிரஜைகள் சிலர் கம்போடியா, மியான்மர், லாவோஸ், ஐக்கிய அரபு அமீரகம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளில் சட்டவிரோதமாக பணிபுரிகிறார்கள். அதைத் தொடர்ந்து சீனாவில் உள்ள பல குழுக்கள் இந்த நாடுகளில் வேலை எடுத்து கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான சீனர்களை அந்த நாடுகளுக்கு வர சொல்கின்றன. அந்த நாட்டில் அதிகாரபூர்வமாக பணிபுரிவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமல் இந்த நபர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அங்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அங்குள்ள சீன தூதரகம் அதில் தலையிட வேண்டியுள்ளது. இப்படி செய்வதால் வெளிநாடுகளில் சீனாவின் இமேஜ் பாதிக்கப்படுகிறது என்றும் சீன வெளியுறவுத்துறை கருதுகிறது. அந்த காரணத்தால் தான் சீனாவுக்கு வெளியே போவதற்காக முன்பதிவு செய்துள்ள பயணிகளை சீன காவல்துறை விசாரிக்கிறது. சீனாவின் மத்திய மாகாணமான ஹீபெய் மாகாணத்தில் இம்மாதம் 7ஆம் தேதி சீன காவல்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிவிப்பில் நாம் குறிப்பிட்ட நாடுகளுக்கு அத்தியாவசிய பயணம் செய்வதென்றால் மட்டுமே பயணிக்க முடியும். மருத்துவ காரணங்கள் அல்லது அவசர கால காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த காரணங்கள் தொடர்பான உரிய ஆவணங்கள் சீன பிரஜைகளிடம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் விமான நிலையங்களில் உள்ள குடிவரவு இலாகாவில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. சீனாவில் பூஜ்ஜியம் கோவிட் கொள்கை மிக கடுமையாக கடைபிடிக்கப்பட்ட காலத்தில் சீனாவுக்குள்ளே பல தொழில்கள் முடங்கி போயின. அப்படியான சூழ்நிலையில் வேலையற்றவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்தது. தொழில்கள் முடங்கி போன காரணத்தால் தான் சீன பிரஜைகள் இப்படி வெளிநாடுகளில் சட்டவிரோதமான முறையில் பணிபுரிய போய் கொண்டிருந்தார்கள். இப்போது பூஜ்ஜியம் கோவிட் கொள்கை விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் குறிப்பிட்ட சில தொழில்களில் ஆள் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதை தடுக்கும் நோக்குடனும் இந்த புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.